விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், விவரங்கள். வணக்கம் சிவா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 10,000 மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6,500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பங்குனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் 10 வரை 4 பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் என்பது சற்று அதிகமாக காணப்படுகிறது. மேலும் பக்தர்கள் காலை 7 முதல் 4 வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோலைகளில் இறங்கி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சதுரகிரி சுந்தரமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்க அனுமதி இல்லை என்று வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.